வணக்கம் நண்பர்களே, நம்பி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பஜாஜ் இல்லை ஒரு டிவிஎஸ் வண்டிங்கன்னா யங்ஸர் கிட்ட ஒரு நல்ல வரவேற்புள்ள இந்த ரெண்டு பைக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த வண்டிக்குள்ள கம்பாரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, NS 200க்கும் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4B-யோட BS6 மாடலோட கம்பாரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போலவே இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஆரம்பிப்போம். NS 200 பார்த்தீங்கன்னா 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் டிடிஎஸ் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட பவர்னு டார்னு பார்த்தோன்னா, பவர்னு பார்த்தோன்னா 24.5 பிரேக்கர்ஸ், 9750 ஆர்பிஎம்லையும், டார்க்னு பார்த்தோன்னா 18.3 நியூட்டன் மீட்டர், 8000 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4B-யோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து 197.75 cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூலிங் 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அண்ட் டார்க்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து பவர்னு பார்த்தீங்கன்னா 20.5 பிரேக்கர்ஸ், 8500 ஆர்பிஎம்லையும், டார்க்னு பார்த்தீங்கன்னா 16.8 நியூட்டன் மீட்டர், 7500 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரெண்டு வண்டி பவரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லோ எண்டில் வந்து ரெண்டும் சேமாக தான் தெரியுது, அதே மிடில்லையும் அதே சேமாக தான் தெரியுது. கொஞ்சம் ஹை எண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா NS வந்து ஒரு லெவல் வந்து அதிகமாக இருக்குது. அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4B-யோட NS 200 வந்து ஒரு லெவல் வந்து டாப் எண்டில் வந்து அதிகமாக தருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 135 140 போகுதுன்னா, அது 140 145 போகுது. டாப் எண்டில் மட்டும் NS 200 வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டை பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து NS 200 பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டெலஸ்கோப்பிக்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோசக் வித் நைட் ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதே அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4B-யில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முன்னாடி டெலஸ்கோப்பிக்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோசக் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4B-யை கம்பேர் பண்ணும்போது NS பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 200 4B வந்து பெட்டராக இருக்குது. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து NS 200 பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 300mm பெட்டல் டிஸ்க்கும், சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தராங்க. அடுத்து ரியரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 230mm பெட்டல் டிஸ்க்கு தராங்க. BS6-லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் வரும்னு பார்த்தோம், ஆனால் வரல. இது பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லணும். அடுத்து அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4B-யோட பிரேக்கிங் பார்க்கும்போது, நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 270mm பெட்டல் டிஸ்க்கும், சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் தராங்க. ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 240mm பெட்டல் டிஸ்க்கு தராங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா NS கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4B-யில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா NS கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சியில் வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தோம்னா, நமக்கு வந்து NS-ல பார்த்தீங்கன்னா BS6-லேயாவது ஒரு LED அப்டேட் வரும்னு பார்த்தோம், ஆனால் வந்து அவங்க LED அப்டேட் தரல, அதே அலஜனில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் அதே அலஜன் தான், உங்களுக்கு வந்து அந்த DRL-ம் அலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைல் செக்ஷன் பார்த்திங்கன்னா, அது வந்து உங்களுக்கு எப்பயும் போல் LED-யில் தந்திருக்காங்க. இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து LED கிடையாது, அதே அலஜன் தான் தந்திருக்காங்க. அவங்க ஒரு LED கொடுத்துருந்தா இன்னொரு ப்ளஸ் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4B-யில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டிசைன் வைஸாக இருக்கட்டும், ஒரு LED செட்டப் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு LED செட்டப் கொடுத்துறாங்க. அந்த DRL-ஆக இருக்கட்டும், ஐ பீம் லோ பீம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு LED-யில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ப்ளஸ்னே சொல்லலாம். வண்டிக்கு நைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் டைலில் பார்த்திங்கன்னா அதே எப்பயும் போல் உங்களுக்கு வந்து அதே LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் மாற்றலை, மாற்றினாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனால் இன்னும் அவங்க அலஜனில் தான் கண்டினியூ பண்ணி. இந்த ரெண்டு வண்டியும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4B-யில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் செட்டப் வந்து நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நைட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரீச் விசிபிலிட்டிஸும் நல்லாயிருக்கும். அடுத்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து NS 200-யில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. அடுத்து வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 35-40 இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வண்டியோட லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பான லுக்கில் வந்து வண்டி. அடுத்த 200 4B-யோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்மளுக்கு 12 liter டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா மஸ்குலராக ப்ராடாக வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லணும் NS-ஐ கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 35-40 இந்த ரேஞ்சில் தருது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தருது. இதோட லுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் தான் செம்மையாக இருக்குன்னு சொல்லணும். அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து NS 200-யில் பார்த்திங்கன்னா ஸ்பிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. கிராஃபைல் பார்த்தாலும் நல்லா லாங்காக இருக்கனால வந்து பிள்ளைனுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிக்க வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். பிள்ளைனுக்கும் சரியில்லை, ரைடருக்கும் சரியில்லை, பார்த்தீங்கன்னா சீட் வந்து நல்லா லாங்காக கொடுத்துருக்கனால லாங்கெலாம் போகும்போது வந்து அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த குஷனிங் பார்த்திங்கன்னா அந்தளவு இல்லை, ஓரளவு மாடரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ரைடர் பொசிஷன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா அப்ரைடாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா லாங்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேக் பெயின் எதுவுமே இல்லாமல் போகலாம். அடுத்து அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4B-யில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க.
ரைடருக்கு வந்து ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது, ஆனால் பிலியனுக்கு வந்து அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிராப்ரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க, பிலியனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹோல்ட் பண்ணிக்க. ரைடர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைடாக இருக்கும், நல்லா லாங்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் பில்லியன் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்எஸை கம்பேர் பண்ணும்போது ஃபோர் வீலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபேமிலி பர்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வந்து செட் ஆகுதான்னு நினைக்கிறேன், ஏன்னா சீட்டும் பின்னாடி வந்து ஹைட்டு, அதே நேரத்தில் வந்து சீட் கம்ஃபர்டபுளும் அந்தளவுக்கு இல்லை என்எஸை கம்பேர் பண்ணும்போது. சீட்டிங் பார்க்கும்போது என்எஸ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் அப்பாச்சி ஆர்டிஆர் ஃபோர் வீ கம்பேர் பண்ணும்போது. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்எஸ் 200 பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்பி மட்டும் அன்லாக்லையும் மற்ற எல்லாம் டிஜிட்டலையும் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சைட் சென்ட் இண்டிகேட்டர், இன்ஜின் கட் ஆஃப், ஏபிஎஸ் சென்சார், மேலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட்டு, ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து பேசிக்ஸில் வரும்னு நினச்சி ஆனால் அது தரல. ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் சொல்லணும். அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பாச்சி ஆர்டி 204 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபியூல் இது இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்குது, ஏபிஎஸ் சென்சார் இருக்குது, அப்புறம் ஐபிஎம் லோபிஎம் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் காட்டுறது இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, ஓடோ ஆர்பிஎம் எல்லாமே இருக்குது, லேப் டைமர், ஹை ஸ்பீட் ரெக்கார்டரு, அதுக்கப்புறம் 0 to 60 எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும், இதுமாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. என்எஸ் கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஓ 204 வந்து ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்எஸ் 200 பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, கிரே, அப்புறம் வந்து ஒயிட்டுன்னு 4 ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து கலர் அப்டேட்டுன்ட்டு BS6 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீல்லையும் சரி அப்புறம் வந்து ஃப்ரேம்லையும் சரி ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷ் கொடுத்தாங்க. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. இந்த கலர் அப்டேட்டை பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அது மேலே ஐகேட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அப்பாச்சி அடுத்து அப்பாச்சி ஆர்டிஓ 204 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக், அப்புறம் வந்து பேர்லி ஒயிட்டுன்னு 2 வந்து அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன் விட போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணி இந்த 2 வண்டியும் கம்பேர் பண்ணும்போது என்எஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் தரேன்னு சொதப்பிட்டாங்க. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. ரெண்டு இதுவும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 204 வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். கடைசிக்கு வந்துட்டோம். இந்த 2 வண்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சை கம்பேர் பண்ணும்போது என்எஸில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்து வண்டியோட லைட் செட்டாக பார்த்தோன்னா என்எஸ் கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, டிசைன் வைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் வண்டியோட சீட் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா என்எஸை கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு வந்து என்எஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட கூலிங் சிஸ்டம் வண்டி அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க, இதில் வெறும் ஆயில் கூலிங் தான். அதனால் கூலிங் சிஸ்டம் பார்த்தாலும் என்எஸ் வந்து ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். பிரேக்கிங் பார்க்கும்போது என்எஸை கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணோம், ஏன்னா அதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் தராங்க. அதனால் பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்எஸை கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்எஸோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 150,000 வருது. இதே அப்பாச்சி ஆர்டிஆர் 204 பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட 180,000 வந்துடுது. இதே அப்பாச்சி ஆர்டிஆரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனலாக வர்றாங்க, அதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 144,000 கிட்ட வருது. இந்த 2 வண்டியில் யார் எந்த வண்டி எடுக்கிறதுனா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பவர் நல்லா இருக்கணும், ஃபீச்சர்ஸ் வைஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சேஃப்டியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்றவங்க வந்து என்எஸ் எடுக்கலாம். எனக்கு சேஃப்டி முக்கியம், பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபீச்சர்ஸ் எனக்கு அதிகமாக வேணுன்றவங்க வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 204 எடுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் கிளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்